நேர்களே, ஸ்ரீ ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி வழங்கும் இலக்கு நிகழ்ச்சி தொடர்கிறது. சார், இப்போ அப்ராடில் படிக்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போது 12ஆம் வகுப்பு முடித்த ஒரு மாணவங்க வந்து வெளிநாடுகளில் படிக்கணும்னா முதல் கட்டமாக நல்ல மதிப்பெண்கள் முதல் கட்டமாக இருக்கும், அந்த பாஸ்போர்ட். இப்போ எந்த கல்லூரியில் சேர்றது, எப்படி சேர்றது? இப்போ இங்கே அண்ணா இன்ஸ்டிடியூட்டில் அப்ளிகேஷன் போடுறோம். இப்போ வெளிநாடுனா எப்படி கல்லூரியை தேர்வு செய்கிறது, பல்கலைக்கழகங்களில் எப்படி தேர்வு செய்கிறது, எப்படி ஜாயின் பண்ணுறது? ஓகே, இதுதான் என்னுடைய பங்கு. என்னுடைய பங்குனா வெளிநாடு கல்வி ஆலோசனை மையத்தில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவன் மார்க் ஷீட் கொடுத்தோடனே எந்த கல்லூரிக்கு அவங்க சூட்டபிளாக இருக்காங்க, அது எந்தெந்த எக்ஸாம்ஸ் எழுதணும், அதுக்கு எப்படி அப்ளிகேஷன் போடணும், சில டைம் ஆன்லைனில் போடணுமா இல்லை சில டைம் பேப்பர் வழி அப்ளிகேஷன் போடணுமா, எவ்வளோ நாள் ஆகும், அதுக்கு வேண்டிய விசா டாக்குமெண்ட்ஸ் என்ன, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கும் நான் வந்து எங்களுடைய கல்வி ஆலோசனை மையத்தில் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா எல்லாமே இன்றைக்கி வந்து ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருந்தால் கூட பல மாணவர்களுக்கும் எங்ககிட்ட வரும்போது இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, எவ்வளோ முன்னாடி அப்ளை பண்ணணும், எவ்வளோ சீக்கிரம் அட்மிஷன் வரும், விசாவுக்கு ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி பல கேள்விகளுக்கும் வந்து நாங்கள் வந்து பதில் சொல்கிறோம். தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். ஒரு அழைப்பு காத்திருப்பில் வணக்கம். வணக்கம் மேடம், எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? ஹலோ, மேடம் உங்க டிவி வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணீங்களா? மீட் பண்ணிடுங்களா? ரைட், ஓகே, கேளுங்க. உங்க கேள்வி என்ன? உங்க கேள்வி கேளுங்க. சார் இருக்காங்க, உங்க கேள்வி கேளுங்க. சரிம்மா, இசி என்ன கேட்டகரியில வரீங்க? வெளிநாடுகள்ல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இசி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டெலிகம்யூனிகேஷன் லைன்ல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மொபைல் கம்ப்யூட்டிங் என்ற ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. டெலிகம்யூனிகேஷன் வித் சாஃப்ட்வேர் என்ற ப்ரோக்ராம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன், சேட்டலைட் கம்யூனிகேஷன், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிவி சேனல்ஸ் இல்லை வந்து டெலிகாம் கம்பெனிஸ் எல்லாமே நிறைய சேட்டலைட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. அந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்க்ளே நீங்கள் வந்து ஈவன் நெட்ஒர்க்கிங் கூட போயிடலாம், எம்பெடட் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாமே போகலாம். அதனால வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா நிறைய யூஎஸில் தான் மேஜர் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாண்டில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஈவன் மிடில் ஈஸ்டில் கூட நிறைய கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் எடுத்துட்டுருக்கேன். மிடில் ஈஸ்ட்னு நான் சொல்லும்போது துபாய், குவைட், கத்தார் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் துறை பயங்கரமாக வளர்ந்து வந்து கொண்டு இருக்கிறதுனால நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மொபைல் டெலிஃபோனிக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வெரி குட். அழைத்தமைக்கு நன்றி. இப்போது நம்ம அந்த அட்மிஷன் பற்றி பார்த்துட்டு முக்கியமாக கல்லூரி எப்படி தேர்வு செய்யறது? ஆமாம், அது சொல்லுங்க சார். கல்லூரி எப்படி தேர்வு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்ச வேண்டியது மார்க். ஒரு ஒரு கல்லூரிக்கு மார்க்ஸ் வந்து மினிமம் இவ்வளோ வேணும்னு சொல்லியிருப்பாங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸாம்ஸுக்குன்னு சில யூனிவர்சிட்டிஸ் என்ன சொல்லுவாங்க, 6 மாதம் முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கணும் இல்லை 1 வருடம் முன்னாடி அப்ளை பண்ணக்கூடிய இருக்கணும்லாம் இருக்கு. இப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் எலிஜிபிளா இன்னும் டைம் இருக்கான்னு பார்க்கணும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா செலவு, அந்த செலவை உங்கள் பேரண்ட்ஸால் செலவு பண்ண முடியுமா முடியாதா. நான்காவது பார்த்தீங்கன்னா அந்த 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 ஊரில் சேஃபாக இருக்கா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, வேலை வாய்ப்பு பகுதி நேர வேலை செய்ய முடியுமா முடியாதா. சில பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப தூரம் அனுப்பாமல் பக்கத்துலேயே இருக்கிற சிங்கப்பூருக்கு தான் அனுப்புவேன் சொல்லுவாங்க. சில பேரண்ட்ஸ் நோ ப்ராப்ளம்ஸ், எங்கே இருந்தாலும் யூஎஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நியூசிலாண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, எது எல்லாமே இதெல்லாமே பல கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த டிசிஷன் பார்த்தீங்கன்னா தனியாக எடுக்கிறது கிடையாது. ஒரு ஃபேமிலி, அப்பா அம்மா மற்றும் இல்லாமல் இந்த பேரண்ட்ஸுடைய நெய்பர்ஸ், அப்பா, அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு மேஜர் டிசிஷன். அதனால இதில் வந்து டிசிஷன் மேக்கிங்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நான் கொடுப்பேன். இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதில் டிசிஷன் எடுக்க வேண்டியது மாணவன் தான். இருந்தாலும் மாணவனுக்கு இந்தந்த கண்டிஷன்ஸ்ன்னு நாங்கள் முதல்லே கேட்டு வாங்கிட்டு இதுக்கு இந்தந்த பல்கலைக்கழகங்கள் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு நாங்களே முதல்ல சொல்யூஷன்ஸ் கொடுப்போம். அதுக்கேற்ற மாதிரி மாணவர்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு வெளிநாடு போகணுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 2-3 மாத காலம் ப்ராசஸ். அதனால் உடனே வந்துட்டு உடனே போக முடியாது யாரும். ஒரு அட்மிஷனுக்கே சில டைம் 2 வாரத்திலிருந்து 4 காலம் ஆகலாம்,
விசாக்கு ஒரு வாரத்திலிருந்து 5 வாரம் வரைக்கும் ஆகலாம். ஒரு ஒரு கண்ட்ரிக்கு இது வேரி ஆகிட்டே இருக்கும். அதனால் ஒரு மாணவன் இந்த பீரியடில் தான் போக முடியும்னு அவசியம் கிடையாது. இரண்டாவது, வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஒரே ஒரு அட்மிஷன் ஜூலை ஆகஸ்ட்டில் முடிஞ்சிட்டுனா திரும்ப அட்மிஷனுக்கு ஓராண்டு காத்திருக்க வேண்டியது. ஆமாம், அது மாதிரி வெளிநாடுகள் அது மாதிரி காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ ஜூலை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா சில டைம் ஈவன் அக்டோபர்லேயே கூட அடுத்த இன்டேக் இருக்கும். அது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி ஜான்வரியில் இன்னொரு இன்டேக் இருக்கும். அதனால் இப்போ மிஸ் பண்ணால் கூட ஈவன் நிறைய மாணவர்கள் நின்று வந்து கேட்பாங்க, எனக்கு நான் காலேஜில் சேர்ந்துட்டேன், அந்த ப்ரோக்ராம் எனக்கு பிடிக்கல, அந்த காலேஜும் பிடிக்கல, நான் போக முடியுமான்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு கூட வந்தீங்கன்னா கூட ஜான்வரியில் வேற நிறைய ப்ரோக்ராம்ஸ் யூஎஸ்ஏ அமெரிக்கா போன்ற இயர் இன்டேக் இருக்கு. அதனால மாணவர்கள் ஒரு 3 மாதம் மேலே வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம ஊரில் மாதிரி இந்த மாதிரி வருஷம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக அடுத்த வருஷத்துக்கு தான், அடுத்த ஜூலையில் தான் நீங்கள் போக முடியும். அந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை வந்து வெளிநாடுகளில் கிடையாது. அதனால மாணவர்கள் எந்த டைமில் வேணால் வந்துட்டு போகலாம், தொடர்ந்து வந்து போகலாம். இப்போ 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு இது போல மேற்படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றீங்க. சிலர் வந்து ஒரு சில சப்ஜெக்ட் அரியர் இருப்பாங்க, பிளஸ் டூ ஃபெயில் ஆனவர்களுக்கும் அது போன்ற வாய்ப்புகள் இருக்குதா? நிறைய இருக்கு. இன்ஃபேக்ட் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா 12th ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, 10th மார்க்ஸை வச்சுட்டு 1 இயர் ஃபவுண்டேஷன் மட்டும் பண்ணிட்டு 3 வருட காலத்திலே இன்ஜினியரிங் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால அந்த ஒரு அரியர் ஒரு சப்ஜெக்ட்ல அரியர் வச்சாலோ இல்லை அந்த சப்ஜெக்ட் பிடிக்கலனாலும் பரவாயில்ல. சில டைம் பார்த்தீங்கன்னா மாணவன் வந்து மேக்ஸில் வீக்காக இருப்பான், ஆனால் மேக்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட் போக வேண்டிய அவசியமே கிடையாது மாணவனுக்கு. அந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஃபவுண்டேஷனாக இருக்கும் இல்லை சயின்ஸ் ஃபவுண்டேஷனாக இருக்கும், அது மட்டும் படிச்சுட்டு நீங்கள் வந்து பேச்சுலர்ஸ்க்கு டைரெக்டாக போயிடலாம். அதே மாதிரி இன்ஜினியரிங் இந்தியாவில் 4 வருட காலம் இருந்தாலும் வெளிநாடு எஸ்பெஷலி யூகே ஆஸ்திரேலியா சில கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா 3 வருட காலத்தில் நீங்கள் இன்ஜினியரிங் முடிக்கக்கூடிய வாய்ப்பு, மீன்ஸ் 1 இயர் முன்னாடியே முடிக்கலாம். சில கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா 3 வருட காலம் ப்ரோக்ராம் வித் 1 இயர் அடிஷனலா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராம், நிறைய வாய்ப்புகள் அங்கே இருக்கு. தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். ஒரு அழைப்பு காத்திருப்பில் வணக்கம். ஹலோ சார், நான் என் பேர் யுவராஜ். யுவராஜ் கேளுங்க. கட் ஆஃப் 190 சார். சரிங்க, எங்க இருந்து பேசுறீங்க யுவராஜ்? எங்க இருந்து பேசுறீங்க? கும்பகோணம். கும்பகோணம், சரி. நான் வந்து மெக்கட்ரானிக்ஸ் குரூப்புக்கும் மெக்கானிக்கல் குரூப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ், அது ரெண்டுக்கும் எப்படின்னு நல்ல கேள்வி. இது வந்து நிறைய மாணவர்கள் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு வித்தியாசமே தெரியாம போய் சேர்ந்துடுறாங்க, ப்ரோக்ராம் பேர் நல்லா இருக்கேன்னு போய் சேர்ந்துடுறாங்க. ஆனா மெக்கட்ரானிக்ஸும் மெக்கானிக்கலுக்கு இருக்க பெரிய வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மெக்கானிக்கல் வந்து பியூர் ஹார்ட் கோர் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க, வேற மெக்கட்ரானிக்ஸ் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதெல்லாமே காம்பினேஷன். நீங்க ரோபோட்டிக்ஸ் சொல்றீங்களே, ரோபோட்டிக்ஸ்னுடைய ஒரு ஒரு போர்ஷன் தான் மெக்கட்ரானிக்ஸ் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் ரோபோட்டிக்ஸுக்குலாம் போகணும் இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போகணும் அந்த மாதிரி ஏரியாஸ்க்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து மெக்கட்ரானிக்ஸ் எடுக்கிறது தான் பெட்டர். ஆனால் சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸில் விருப்பம் இருக்காது, அந்த மாதிரி விருப்பம் கம்ப்யூட்டர் சயின்ஸில் விருப்பம் இருக்காது, அந்த விருப்பம் இல்லாத அந்த மாதிரி மாணவர்கள் மெக்கட்ரானிக்ஸ் எடுக்கிறது தவறு, கோர் மெக்கானிக்கல் எடுத்துக்கலாம். ஓகே, அதனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் தான் மெக்கட்ரானிக்ஸ் பேசிக்கலி. வாய்ப்புகள் நிறைய, இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ரோபோஸ் அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் போகணும்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கு மெக்கட்ரானிக்ஸ். எனக்கு மெக்கானிக்கலையும் ட்ரிபிளையும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார். சரி, வெளியிட்ட பிறகு எந்த கல்லூரியில கிடைக்குங்கிறத தீர்மானிக்க முடியும். இப்போது தீர்மானிக்க முடியாது யுவராஜர்களே, உங்களுடைய ஆர்வத்துக்கு பாராட்டுகள். ஆர்வம் தான் எந்த துறையிலும் எடுத்து செல்ல முடியும். அழைத்தமைக்கு நன்றி. இப்போ வெளிநாடுகளுடைய வேலைவாய்ப்பும் படிப்பை பற்றியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடையில வந்து இப்போது கேப்டன் தொலைக்காட்சி நேர்கள் பலதரப்பட்ட மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது உடனடி வேலைவாய்ப்புகள் இப்போது என்ஜினியரிங் மட்டுமல்லாமல் பிஎஸ்சிகே சிஎஸ்சி ஐடி பிசிஏ போன்ற படிப்புகள் முடித்தவர்கள் இது போன்றவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உடனடி வேலைவாய்ப்புகள் இருக்குதா? இருக்கு, நிறைய இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த வருஷம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ இந்த மாதிரி சிஎஸ்சி ஐடி அதாவது இன்ஜினியர்ஸ் அல்லாத பாக்கி துறைகள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாணவர்கள் இம்மீடியட்டாக ஒரு பெரிய ஆட்டோமோட்டிவ் துறை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆட்டோமோட்டிவ் ஃபார்ம் டிசைன் இன்ஜினியர்ஸ் கேட்டிருக்காங்க, சாஃப்ட்வேர் டிசைன் இன்ஜினியர்ஸ். 20 வேகன்சிஸ் இந்த வருகின்ற சாட்டர்டே சண்டே இருக்கு. இதுக்கு விருப்பம் உள்ள மாணவர்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேப்டன் தொலைக்காட்சிக்கு நேராகவே உங்கள் சிவி அனுப்பலாம். இந்த வருகின்ற சாட்டர்டே சண்டே நீங்கள் வந்து சென்னைக்கு வந்தால் பேங்க் செக்டரில் வந்து 200 வேலைவாய்ப்பு. ஆமாம், பேங்க் செக்டரில் ஒரு பெரிய பேங்க் இன்டர்நேஷ்னலி ரெக்கக்னைஸ்
ஒரு பிரைவேட் பேங்க், இந்தியாவில் லார்ஜஸ்ட் பேங்க்ல ஒன்று வந்து 100 பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸை கேட்டிருக்காங்க. இது வந்து அட்லீஸ்ட் போன வருஷம் முடிச்சவங்க வரணும், அதாவது பிஎஸ்சி, பிகாம், பிஏ, எனி டிகிரி முடித்தவர்கள், ப்ரொஃபஷனல் டிகிரி இருக்கிறவங்க உடனே அப்ளை பண்ணீங்கன்னா அடுத்த வாரமே பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்ல நீங்க வேலை செய்யலாம். இதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர்கள் அடுத்த வாரமே வேலை கிடைக்கும். 60% மார்க், நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், நல்ல ஸ்ட்ராங்கான லாங்குவேஜ் அண்ட் ஸ்ட்ராங் அகாடமிக்ஸ் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க, அடுத்த வாரமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக. டிப்ளமோ முடித்துள்ள 300 வேகன்சி சாட்டர்டே சண்டேக்குள்ள இருக்குது. ஆமா, டிப்ளமோ முடித்த மாணவர்கள் ஹுண்டாயுடைய சப்சிடரி கம்பெனிஸ்ல ஒரு 300-400 வேகன்சிஸ் இருக்கு. ஏன், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இந்த 3 துறைகள் இருக்கிற மாணவர்கள் யார் வேணா அப்ளை பண்ணலாம். அதுக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டீசென்டான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்தால் போதும், எந்த பாலிடெக்னிக்ல படித்தாலும் அப்ளை பண்ணலாம். 100% இந்த வேலை வாய்ப்பு பற்றி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய, அதாவது feedback@captainmedia.in என்ற இணையதள முகவரிக்கு அனுப்பி வைத்தால் இது தொடர்ந்து நாம் அடுத்த நட்ட நடவடிக்கை எடுக்கலாம். நம்ம அப்ராட் பற்றி விஷயங்கள் பேசிட்டோம், அதற்கு முன்பாக ஒரு தொலைபேசி அழைப்பு காத்திருப்பில். வணக்கம். ஹலோ, வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? சார், திருச்சிலிருந்து பேசுறோம். சரி, உங்க பேர் என்ன சார்? நாகராஜன். நாகராஜன், சொல்லுங்க சார், உங்க கேள்வி சார்ட்ட கேளுங்க. சன்னுக்காக நான் கேட்கறேன் சார். சரி, ஓகே, கேளுங்க. சன்னு வந்து ட்ரிபிள் எடுத்திருக்காரு. சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து நம்மளுடைய டிகிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப தியரட்டிக்கலி ஓரியன்ட் அதனால மாணவர்கள் ஆக்சுவலாக ஒரு எம்எஸ் ப்ரோக்ராம் ஏதாவது படிச்சீங்கன்னா தான் அங்கே வேலை வாய்ப்பாக இருக்கும். இல்லைன்னா ஒரு 5-10 வருட காலம் இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் வேலைவாய்ப்பு வெளிநாட்டில் தேடலாம். இல்லைன்னா உடனே வேலைவாய்ப்பு தேடணும்னு விரும்பும் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இ முடித்தாலும் சரி, எந்த பிரான்ச் முடித்தாலும் ஏதாவது ஒரு மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் ஏதாவது ஒரு யூகேலையோ யூஎஸ்லையோ சிங்கப்பூர்லேயோ படித்தால் தான் உங்களுக்கு வந்து அங்கே வேலை வாய்ப்பு இருக்குது. அதனால் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, எஸ்பெஷலி கோர் இன்ஜினியரிங்ன்றதுனால நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது. ஆனால் ஏதாவது மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அந்த மாணவனுக்கு கிடைக்கணும். அதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும், என்னெல்லாம் எக்ஸாம்ஸ் எழுதணுன்ற இதெல்லாம் நீங்கள் ஒரு நாளைக்கு என்ன வந்து கன்சல்ட் பண்ணலாம். இல்லைனா ஏதாவது கல்வி ஆலோசனை அன்றைக்கி போய் மீட் பண்ணிங்கன்னா கூட அதுக்கு வந்து அதனுடைய வழிமுறைகளை அவங்க சொல்லி தருவாங்க. எழுதி 80% மேல மார்க் வாங்கியிருந்து சரியான சமயத்தில் அப்ளை பண்ணாங்கன்னா 100% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு மாணவன் பாத்தீங்கன்னா $80,000 சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 40 லட்சம் ரூபாய் சேலரி யூஎஸ்ல அலபாமான்ற ஒரு இடத்துல வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மாணவனுக்கு நிறைய காசு வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, நல்ல படிப்பு, சரியான சமயத்தில் அப்ளை பண்ணணும், சரியா எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கணும், இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பா வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார். அடைத்தமைக்கு நன்றி நாகராஜ் அவர்களே. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நிலையத்திற்கு வந்திருந்து வெளிநாடுகளை பற்றி எப்படி படிக்க வேண்டும், என்னென்ன வேலைவாய்ப்புகள் இருக்கிறது என்பதை பற்றி பல்வேறு தரப்பட்ட கேள்விகளுக்கு நேர்களுக்கு விளக்கம் அளித்தமைக்கு நிலையத்தின் சார்பாகவும் நேர்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தேங்க்யூ நேர்களே. இலக்கு நிகழ்ச்சியில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவ மாணவிகள் என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், வேலைவாய்ப்பை பற்றி பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நாளை மீண்டும் ஒரு முக்கிய நபரோடு உங்களை சந்திக்க இருக்கின்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.